வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மதலோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 821 முதல் 826 வரை அடையாளமான நிறைவேறுதல்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சொல்லர்த்தமான இந்த அடையாளங்கள் கடைசி காலத்தின் பொதுவான கவனத்தை ஈர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றின. அடையாளமான நிறைவேறுதல்கள் மானசீக ஆவிக்குரிய அறிவு உணர்ச்சியை விழிப்படைய செய்து அதை மதிக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் விருப்பமுடையதாக இருக்கின்றன. சூரியனானது சுவிசேஷ வெளிச்சமாகிய சத்தியத்தையும் அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. சந்திரன் மோசேயின் பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. அது சூரிய ஒளியின் பிரதிபலிப்பாய் இருக்கிறது போலவே நியாய பிரமாணமானது சுவிசேஷத்திற்கு ஒரு நிழலாய் அல்லது பிரதிபலிப்பாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் சபையின் எழுச்சி மிகுந்த போதகர்களை அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துகிறது. வானம் என்பது ஏற்கனவே காண்பிக்கப்பட்டது போல் கிறிஸ்தவ மண்டலத்தின் சபை அதிகாரங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளங்களின் ஒரு இணைப்பு வெளிப்படுத்தல் 12:1 காணப்படுகிறது. இதில் ஆதி சபையானது ஸ்திரீக்கு அடையாளமாகவும் மேகங்களால் சூழப்படாத முழுமையான மிக தெளிவான சுவிசேஷ ஒளிக்கு அடையாளமாக சூரியனை அவள் அணிந்திருப்பதும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒளிக்கு தானே காரணமற்ற சந்திரன் அவளது காலடியில் இருப்பது அந்த சபையை தாங்கி நிற்கிறதான நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அவள் தலையின் கிரீடத்தில் உள்ள 12 நட்சத்திரங்களின் அடையாளம் என்பது சபை அவளுடைய தெய்வீக நியமனம் பெற்ற எழுச்சிமிக்க போதகர்களாகிய அந்த 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. இந்த அடையாளங்களின் அர்த்தத்தின் குறிப்புகளை நமது மனதில் வைத்துக் கொண்டு இந்த யுகத்தின் முடிவை குறிப்பிடும்படியான நமது கர்த்தருடைய மேன்மையான அடையாளங்களின் தீர்க்க தரிசனத்தின் விசேஷ அம்சங்களை நாம் மீண்டும் ஆராய்வோமாக. நாம் எங்கு பார்த்தாலும் ஒரு உண்மையை உணரக்கூடும். அது என்னவெனில், தற்காலத்தில் தேவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்த ஜனங்கள் விசேஷமாக போஷிக்கப்பட்டு விழிப்படைய செய்யப்படுகிறார்கள். ஆனால் பெயர் சபைகளில் அவ்விதமாய் காணப்படவில்லை என்பதாகும். அந்த சபைகளில் சூரியன் இருளடைந்திருக்கிறது. அதன் சந்திரன் ரத்தமாய் மாறி போயிருக்கிறது. அதனுடைய நட்சத்திரங்களோ விழுகின்றன. கிறிஸ்துவின் சிலுவையான ஈடுபலியிலிருந்தே சுவிசேஷ வெளிச்சத்தின் மையம் முதலில் ஆரம்பித்தது. இருப்பினும் போட்டியாக பூஜை வழியை துணிச்சலாக சாதித்தது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்களோ தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் அவருடைய ஜனங்களின் எல்லா நம்பிக்கைகளுக்கும் காரணமாக ஆசீர்வாதமான இந்த மையத்தை என்றிலே உறுதியாய் பற்றி கொண்டிருந்தனர். அவளுடைய தத்துவங்கள் தங்களுடைய பார்வையிலிருந்து முற்றிலுமாக பெரும்பாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பரிசுத்தவான்கள் அவைகளை பற்றி கொண்டிருந்தனர். மெய்தான், நீண்ட காலமாக ஈடுபலியை புரிந்து கொள்ளாமல் மற்ற சத்தியங்களோடு அதை பொருத்தி பார்க்க, அதிலும் விசேஷமாக தங்களுடைய மீறுதல்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு சிலர் இருந்தனர். அப்படிப்பட்டவர்கள் இதை ஏற்க மறுத்துவிட்டனர். ஆனால் 1878 இருந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சோதனை காலமும் யூதர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு தடுக்கலின் கல்லாக மாறிய அவரது முதல் வருகையின் நிராகரிப்பு காலமும் இணையானது. ஆனால் இந்த தடுக்கலின் கல் இன்று ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை உண்டாக்கியது. இன்று வரையிலும் சிலுவையின் ஊழியரில் ஒரு சிறுபான்மையினர் மட்டுமே அதனுடைய மதிப்பை உணர்ந்திருக்கின்றனர் அல்லது பிரசங்கிக்கின்றனர். அதற்கு மாறாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்பதை மறுக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளாத போதனைகளே இப்போதும் பெரும்பாலும் இருக்கின்றன. பாவிகளுக்காக கிறிஸ்துவின் அர்ப்பணமும் அவரது வசனங்களும் அவரது முன்னுதாரண வாழ்க்கையுமே என்று கூறி தத்துவத்தை மாற்றாக வைக்கின்றனர். இவ்வளவாக சுவிசேஷத்தின் சூரிய ஒளியானது அனுதினமும் மென்மேலும் மங்கி வருகிறது. நமது மீட்பின் கிரயமாகிய வெளியேற பெற்ற ரத்தத்தின் இந்த நிராகரிப்பு அவ்வளவு பொதுவாக பிரசங்க மேடையிலிருந்து பக்தர்களுக்கு அளிக்கப்படாவிட்டாலும் கூட தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கணத்தோடு நீண்ட காலமாக புனிதமாக கருதப்பட்ட கள்ள போதகங்களும் சேர்ந்து கொண்டு முதல் வீழ்ச்சி மற்றும் அதற்கான ஈடுபலியின் வேதாகம போதனைகளை மறுக்க பரிணாம கொள்கையில் அதிகமான விழிப்புணர்வு கொண்டிருந்த பெரும்பான்மையானவர்களை எளிதாக இரையாக்கக்கூடிய ஒரு வழியை மிகவும் சுலபமானதாக மாற்றிவிட்டது. இந்த மாபெரும் வீழ்ச்சியை குறித்தும் இந்த காலத்தினுடைய சபையின் விசுவாசம்
இருந்து போவதை குறித்தும் வேத வசனங்கள் பல்வேறு வகையில் நம்மை முன்னெச்சரிக்கை செய்கின்றன. அதனால் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. லூக்கா 18:8. சங்கீதம் இந்த காலகட்டத்தை விவரிக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கிறிஸ்துவின் சரீர அங்கங்களும் அவரது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமான உண்மையுள்ள பரிசுத்தவான்களின் தேர்ந்தெடுத்தல் இப்பொழுது வெகு விரைவில் நிறைவு பெறும். 91:7. ஈடுபலி போதனையாகிய சூரிய வெளிச்சம் மங்களாகி வருவதனால் இந்த ஈடுபலியை நிழலாக காட்டிய மோசேயின் நியாயப்பிரமாண சந்திரனின் ஒளியும் கூட மங்கிவிட வேண்டியதும் அவசியம் ஆகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர்கள் செய்து வந்த ரத்தம் சிந்தும் பலிகளே காட்டுமிராண்டித்தனமானது என்று போதகர்கள் போதிப்பது இனி புதுமையாக இருக்காது. ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையின் சத்திய வெளிச்சத்தில் அவர்கள் பார்த்தபோது இஸ்ரவேலரது பலிகள் பாவத்திற்குரிய மேலான பலிகளின் நிழலாய் இருக்கிறது என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளை அவர்கள் மதித்தனர். ஆனால் இப்பொழுது ஈடுபலியின் உண்மை பொருளை நிராகரித்தும் எல்லா விதத்திலும் பலி தேவைப்படுகிற அந்த உண்மையான பாவத்தை மறுதலித்தும் அந்த நிழலான பலிகள் மறுக்கப்பட்டு மிருகத்தனமானவை என்றும் கருதப்படுகின்றன. இவ்வண்ணமாய் சுவிசேஷ சூரிய ஒளியின் மங்கும் தன்மையானது சந்திர ஒளியை மங்க பண்ணுகிறது. சந்திரன் ரத்தம் தோளாயிற்று. மேலும் யூரியன் 2:10 இத்தோடு கூறுகிறார், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். இது குறிப்பிடும் விதத்தில் சுவிசேஷ ஒளி மங்கும் போது நியாயப்பிரமாணம் என்பது ஒரு அர்த்தமற்ற மிருகத்தனமான ரத்தத்தின் சடங்கு என்று அற்பமாய் எண்ணப்படும் காலம் வரும்போது தேவனால் நியமனம் பண்ணப்பட்ட சபையின் 12 நட்சத்திரங்களின் அப்போஸ்தலர்களின் போதனைகளும் கூட பார்வையிலிருந்து மங்கி போகும். வழிகாட்டியாகவோ அல்லது ஒளியாகவோ அறியப்பட்டதும் முற்றிலுமாய் நிறுத்தப்படும். நாம் பார்த்த வண்ணமாகவே சபைக்குரிய 12 அப்போஸ்தல நட்சத்திரங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லது நியமித்திருக்கிறார். இவர்களில் இருந்தும் ஒளியாகி சூரியன் மற்றும் சந்திரனில் இருந்தும் சபைக்கு வெளிச்சம் புறப்பட்டு செல்ல வேண்டியிருந்தது. மேலும் அழிவிலிருந்து உண்மையான சபையை ஆசீர்வதித்த அந்த மெய்யான ஒளி தொடர்ந்து சென்றது. ஆனால் பூமியின் மத அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு போப்பரசு பலதரப்பட்ட நட்சத்திரங்கள் அதிகாரங்கள் மத சாஸ்திரங்கள் ஆகியோரை தன்னுடைய வான மண்டலத்தில் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறது. மேலும் இவர்களது எண்ணிக்கை எண்ணிலடங்காதவைகள் ஆகும் வரையில் புரோட்டஸ்டன்ட் பிரிவினரும் கூட இதே விதமான காரியங்களை செய்தனர். ஆனால் தேவன் தமது உண்மை சபைக்கு உதவும் வகையில் சுவிசேஷகரையும் போதகர்களையும் கொடுத்த போது அவர்களுக்கு வெளிச்சம் அல்லது நட்சத்திரம் என்ற அதிகாரத்துடன் அபிஷேகம் செய்து வைக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அதற்காகவே அபிஷேகம் செய்யப்பட்ட சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்களில் இருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தின் ஒளிக்கதிர்களை மட்டுமே ஒளியாக ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய உத்தமமான சீடர்கள் யாவரும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றெல்லா தேவனுடைய ஜனங்களும் எரிகிற ஒளி வீசுகிற தெய்வங்களால் இந்த யுகத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் தங்களுடைய விளக்குகளை மரக்காலுக்கு அருகில் மறைத்து வைக்காமல் பரலோகத்தில் இருக்கும் தங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும் வகையில் ஒளி வீச வேண்டும். நட்சத்திரம் என்ற கிரேக்கில் ஆஸ்டர் என்ற வார்த்தை தற்காலத்தில் எந்த உத்தமமானவரையும் அப்போஸ்தலரை தவிர குறிப்பிடும் வகையில் உபயோகிக்கப்படவில்லை. ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி போய் மதிதயக்கம் அடைந்தவர்கள் கள்ள போதகர்கள் வீடிலே தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்பவர்கள் அப்போஸ்தலரை போல அதிகாரத்தை பெறும்படி பேராசை கொண்டவர்கள் மற்றும் மார்க்கம் தப்பி அலைந்த நட்சத்திரங்கள் என்றும் கள்ள அப்போஸ்தலர்கள் என்றும் பெயரிடப்பட்டவர்கள் ஆகியோரையும் சுட்டிக்காட்டிடவே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. 2 Corinthians 11:13. வெளிப்படுத்தல் 2:2. யூதா 13:13. இதற்கு மாறாக இக்காலத்தில் உத்தமமானவரும் இலங்கையில் வெளிச்சம் போல் தாழ்மையாய் பிரகாசிப்பவரும் வானத்து நட்சத்திரங்களைப் போல் மகிமை நிறைந்ததும் கனம் பொருந்தியதுமான ஆபிரகாமின் வித்தாக கிறிஸ்துவினரே கூட விரைவில் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் விரைவிலேயே மகா பெரிய குழப்பத்துடன் அகன்று போக போகின்ற இந்த தற்காலத்து வானத்தில் இவர்கள் ஜொலிக்காமல் புதிய வானமாகிய புதிய ஆவிக்குரிய 1000 வருட ஆட்சியில் ராஜ்யத்திலேயே ஒழிப்பார்கள். இந்த வகுப்பினரையும் அதே உயிர்த்தெழுகின்ற நேரத்தையும் குறித்து தானியேல் தீர்க்கதரிசி 12:3 கூறுவதாவது,
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போடவும் அனைவரை நீதிக்குட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களை போடவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போஸ்தலர் பவுல் கூட முதலாம் நீதிகளில் சபைக்கு வரப்போகும் மகிமையை குறித்து பேசுகிறார். அப்படி கூறும் போது மகிமையில் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது போல அவர்களது மகிமைகளும் வித்தியாசப்படும் என்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 826 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.